வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் ஹாட்ஸ்டாரில் 6 எபிசோட்ஸாக வெளியாகியிருக்கிற அதித்தி சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது தமிழ் டப்பிங்லேயும் வந்திருக்கு. இதில் வேணு தொட்டம்புடி, அவாந்திகா, ரவி வர்மா, வெங்கடேஷ் காக்கமோனு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை பிரவீன் சத்தா இயக்கிருக்காரு. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 30 நிமிஷம் மேலே வரல, அதனால ஒரு குவிக் வாட்சாக அமையுது. இப்போ இதோட கதை என்னன்னு பார்க்கலாம். யூடியூப் சவாரி பேய் இருக்குன்னு சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் பேய் இல்லைன்னு சொல்கிறாள். அவனுக்கு ஒரு அமானுஷம் நிறைந்த ஒரு ரோடை பற்றின விஷயம் கேள்விப்பட்டு அங்கே வந்து விசாரிக்கிறான். பல வருஷம் முன்னாடி காதலிச்ச பையன் ஏமாத்திட்டான்னு சூசைட் பண்ணிட்ட பொண்ணு அந்த ரோட்டில் நின்றுட்டு போகிற வரவங்களை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். அங்க தனியா போற ஆம்பளைங்க எரியாத முதல் விளக்க கம்பத்தை தாண்டினான்னா வண்டியோட ஹெட்லைட் ஆஃப் ஆயிடும். அடுத்து ஒரு 4 கம்பம் தாண்டினா வண்டியே நின்னுடும். திரும்ப ஸ்டார்ட் ஆகாம அவங்க துரத்தப்பட்டு கடைசியில அந்த பேய் அடிச்சு இறந்து போவானுங்கன்னு சொல்லப்படுது. தப்பிக்கணும்னா வண்டி நின்னதும் தள்ளிக்கிட்டு அடுத்த விளக்கு எரிய கம்பத்துக்கிட்ட போகணும்னு கூடவே சொல்லப்படுது. நம்ம சவாரியும் வழக்கமா அது பொய்யன்னு நிரூபிக்க கேமரா சகிதமா கிளம்பிடுறான். ஆனா அவனுக்கும் அதே நடக்க எப்படியோ அவங்க சொன்ன மாதிரி வண்டியை தள்ளிட்டே போய் தப்பிக்கிறான். ரவின்னு ஒரு எழுத்தால அந்த ரோட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பங்களாவில் கால் வராத தன்னோட வைஃபை கவனிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு கதையை டைப் பண்ணிட்டு இருக்கும் அந்த கதையில வர மாதிரியே மாயான்ற ஒரு கேரக்டர் கதவு தட்டுறா. மழை நல்லா கொட்டுறதால ஒரு நாள் மட்டும் தங்க அனுமதி கேட்கறா. ரவியும் சம்மதிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சவாரியும் மழைக்காக ஒதுங்க அந்த பங்களாவுக்குள்ள வரான். அங்க மாயாவை பார்த்த உடனே தான் தப்பி வரும்போது பேய திரும்பி பார்த்ததுனால இங்கேயும் வந்துடுச்சான்னு பயப்படுறான். சவாரி பயப்படுற மாதிரியே இங்க அடுத்தடுத்து நடக்கிற வினோதமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸோட மீதி கதை. இயக்குனர் ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்திட்டு கூடவே சஸ்பென்ஸையும் 5வது எபிசோட வர கொண்டு போயிருக்காரு. ஒரு ராஜாராணி பிளாஷ்பேக் கதையும் வருது, கூடவே 2 சுவாரஸ்யமான குட்டி கதைகளும். இதுல மாயா கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதும் அதனால ஏற்படும் அசம்பாவிதம், இதை தொடர்ந்து வர போலீஸ் அதிகாரின்னு பதட்டத்தை கூட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பிரெடிக்டபிளா இருந்தாலும் சுவாரஸ்யமா கதையை நகர்த்திட்டு போறாங்க. ரவி இது காம குரோதன் இருக்கிற 7 கொடிய பாவங்களை பண்ற மனுஷனை சார்ந்ததுதான் தன்னோட எழுத்து இருக்குன்னு சொல்லி இது பேராசையை பேஸ் பண்ணி வரதால மத்த 6 கொடிய பாவங்களையும் சார்ந்த கதைகளை அடுத்தடுத்த சீசன்ல எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுல வேணு ரொம்ப காமன் கம்போஸ்டா நடிச்சிருக்காரு. அதுக்குன்னு ஒரு அசம்பாவம் நடக்கும்போதும் சரி அது பாட்டு நடந்துட்டு போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு நினைக்கிறாரு. மாயாவை வர அவந்திகா இம்ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா இதுல வெங்கடேஷ் காக்கமானுக்காக பார்க்கலான்ற மாதிரி இயல்பாவும் ரசிக்கும்படியாவும் நடிச்சு கலக்கிருக்காரு. இவர் பேசுற வசனமும் அந்த டெலிவரியும் சிரிப்பா வர வைக்குது. இது பேய் கதைன்னு சொன்னாலும் 1-2 இடங்களை மட்டும்தான் உங்களை தூக்கி வர போடும் சீன்ஸ் இருக்கு, மற்றபடி இங்க எந்த ஹாரர் விஷயமும் அவ்வளவா இல்ல. இந்த மாதிரி கதைகள்ல லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பேய்னா பரவாயில்ல, அதுக்குன்னு நிஜ ஆளுக்கு கண்ணாடியில உருவம் விழாம காட்டினதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம். பேய் கிட்டியே பேய நடிக்கும் போது அதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பொறுமையான நல்ல பேய்ங்க அது. சினிமாட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் குறிப்பா ப்ரொடக்ஷன் டிசைனும் டீசெண்டா வந்திருக்கு. மொத்தத்தில் அதிதி ஒரு சுவாரஸ்யமான வாட்சா அமையுது. சரி நண்பர்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பத்தின உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. அடுத்து இதே போல இன்னொரு வெப் சீரிஸ் விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.